புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு, குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சி வந்து நாம் தமிழர் சொல்றாங்க, நாங்க அது மாற்றா நாங்க தமிழர் அப்படின்னு சொல்றோம். ஏன் அவங்க எல்லாம் தமிழர் இல்லையா? நம்ம சிறுபான்மை இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா அதுக்கு திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது, பாமக இருக்குது, கட்சிக்கா இருக்குது, அப்புறம் தமிழ் தேச கட்சி இருக்கு. அதுலயும் தானே தெலுங்கு இருக்கிற, அதுலயும் தானே தமிழ் இருக்கிற, அப்போ அவளுக்கு நமக்குமான மாற்றம் நம்ம காட்டுறோம்ல. கிருஷ்ணகிரி எம்எல்ஏ தெலுங்குல வந்து பதவி பிரமாணம் ஏத்துக்கிறார், யாரு தமிழ்நாட்டு எம்பி தெலுங்குல பதவி பிரமாணம் ஏத்துக்கிறார். அப்போ தமிழ்நாடு என்ன வந்தவங்க போனவங்களும் அவுக்கு வச்சுக்கலாம் கேக்குறா. சிறுபான்மையால பெரும்பான்மை ஆளப்படுகிற முறை தான் இந்த தேர்தல் ஜனநாயகம். விகிதாச்சார பெருந்து இருந்ததுன்னா இங்க எல்லோருக்குமான எல்லா வாய்ப்பும். இலங்கை எடுத்துக்கிட்டு வச்சு, இலங்கையில இன்னைக்கும் தமிழ் எம்பி போய் பார்லிமெண்ட்ல இருந்து நீங்க எங்களை கொண்டுட்டீங்க பேசலாம். அங்க விகிதாச்சார பிரிந்து வருது, 20% தமிழர் இருந்தா அந்த 20% தமிழோட வாக்குக்காக அங்க ஒரு 10 சீட் அவங்களுக்கு ஒதுக்கப்படுது. அதனால உள்ள போய் அளவு பேச. அரசியல் வெட்டி பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் விடுதலை கட்சியிலிருந்து திரு மேகநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, அவரிடமே கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். முதலில் வந்து தமிழர் விடுதலை கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க மக்களுக்கு. அதாவது 2008 பின்பான இந்த ஈழ படுகொலைக்கு பின்பான இந்த தமிழ் தேசிய எழுச்சி அரசியலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தை நோக்கி பயணித்தாங்க. நான் வந்து வணிகம் சார்ந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்தேன். வணிகம் தான், பொருளாதாரம் தான் தமிழர்களை முன்னேற்றம், பொருளாதாரம் தான் எல்லாத்துக்குமான விடுதலை அப்படின்னு நகர்ந்து வரோம். இருப்பினும் அந்த பொருளாதாரத்தை நாம் கையகப்பட்டுறோம் அப்படின்னா அது ஒரு அரசியல் தேவைப்படுது. அதுக்காக நம்ம இந்த ஒரு அரசியல் கட்சியை கூடுதலாக ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக அதே ஈழப் போராட்டத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அதுவும் தமிழ் தேசியத்திற்கான தானே, ஏன் அதுலேருந்து சற்று மாறா நீங்கள் பயணிக்கிறீங்க? அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து நாம் தமிழர்னு சொல்கிறாங்க, நாங்கள் அது மாற்றா நாங்கள் தமிழர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அவங்களாம் தமிழர் இல்லையா? அப்போ நாம் தமிழரில் தெலுங்கர், மலையாளி, கன்னடர், ஹிந்திக்காரன் வந்தால் கூட அவங்க சேர்த்துக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா தெலுங்கு வேட்பாளர்களும் அதில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களதில் வந்து நாங்கள் தமிழரை மட்டும்தான் முதன்மையாக முக்கியமாக உறுப்பினராக வச்சுங்கிறது தான் எங்களுடைய திட்டம். இல்லை, யாரை வந்து சேர்த்துக்கிட்டாலும் அவங்களுடைய நோக்கம் லட்சியம் யார் வேணாலும் வாழலாம், ஆனால் தமிழர்கள் தான் நான் ஆளுநர் தானே மூச்சுக்கு மூணு தடவை சீமானவர். அதாவது ஒருத்தர் உறுப்பினராக ஒரு சங்கத்தில் இருக்கிறாருன்னா அந்த சங்கத்தின் தலைவராகும் தகுதி அவருக்கு உண்டு. இப்போ நாம் தமிழில் ஒருத்தர் வேட்பாளராக தெலுங்கர் இருக்காருன்னா நாம் தமிழ் கட்சியோட முதலமைச்சராகும் தகுதி அவருக்கு உண்டு, அப்படிதான் அர்த்தம். இல்லை, தமிழர்கள் தான் ஆளுநர்னு முதலே தெளிவாக சொல்லிடுறாரு இல்லையா? சொல்லிடுறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு தெலுங்கர் ஜெயிக்கிறாரு, தமிழர்களும் ஜெயிக்கிறீங்க, பெரும்பான்மை இல்லை, அப்போ ஒரு கட்சி தெலுங்குற முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் சொன்னா அப்ப நீங்க முதலமைச்சர் ஆக்குவீங்க? இல்ல, ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கலாம், ஒரு அமைச்சர் ஆக்கலாம், ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம், உங்களுடைய குறிப்பிட்ட சமூக மக்கள் இருக்கிறீங்க அதுக்கு கொடுக்கலாம், ஆனா முதலமைச்சர் ஆகிறது அவருடைய கொள்கைக்கு எதிரானது தானே? அவர் தமிழர்கள் தான் ஆளணும் தானே சொல்றாரு சீமானவர். நீங்க சொல்றது சரி, ஆனா ஒரு உறுப்பினர் தலைவராகவும் தகுதி இருக்கு, அதான விதி. நீங்க விதிக்கு புறம்பா நீங்க ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சொல்றீங்க தமிழரும் ஆளணும்னு சொல்லிட்டு, ஆனா விதி என்ன சொல்லுது, ஒரு உறுப்பினர் தலைவராகும் தகுதி உண்டு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சராகும் தகுதி உண்டு. அப்போ நாம் தமிழர் தெலுங்கு எம்எல்ஏ ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு அப்படின்றத நான் ஒத்துக்கணும். ஆனா எங்களுதுல அந்த மாதிரி கிடையாது, நாங்கள் தமிழர்களை மட்டும்தான் வேட்பாளராகவே நாங்கள் அறிவிப்போம். தமிழர் விடுதலை கட்சி வந்து அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானதா? நாங்க வந்து நாம் தமிழரை எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. ஏன்னா நாங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம், அந்த தமிழ் தேசியத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுறோம், அதன் மூலமாக வர்ற வாக்கை நாம் தமிழர்கள் பெறும்போது நாங்கள் அதை தடுப்பதும் இல்லை. தமிழர் விடுதலை கட்சி முன்வைக்கிற தமிழ் தேசியம்ன்றதுக்கும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற தமிழ் தேசியக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கா? ஆமாம் இருக்கு, அதான் நான் முதலே சொன்னேன். இது தமிழ், தமிழ், தமிழர், தமிழ்நாடு. நாங்கள் வந்து பிறமொழியாளர்களை எங்களுடைய விடுதலையில் பங்கேற்பது இல்லை, பங்கேற்க வைப்பது. அது உங்களுடைய தமிழ் தேசிய அரசு. ஆமாம், எங்கள் தமிழ் தேசிய அரசியல் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த விடுதலையில். ஏன்னா வேற ஒருத்தரை கூட்டு நீங்கள் கூட சேர்த்து இந்த விடுதலைக்கு போராடுறீங்கன்னா விடுதலை பெற்ற பிறகு நீங்கள் அவர்களுக்கு பங்கு தரணும். அப்போ அவன் என்ன கேட்குறானோ நம்ம அதை கொடுத்தானோ. அதனால் நாங்கள் என்னன்றோம், என் குடும்பத்துக்கு நான் சம்பாரித்து நான் என் குடும்பத்தை நடத்திக்கிறேன்னு சொல்கிறேன். பக்கத்து வீட்டுக்கு கூட சேர்த்து வச்சு நான் என் குடும்பத்தை நடத்தணும்னு அவசியம் இல்லைன்றேன். என் குடும்பத்தை நான் சம்பாதிச்சுக்கிறேன், என் குடும்பத்தை நான் நடத்துகிறேன், என்னால் என் குடும்பத்தை நடத்த முடியுன்றேன். இல்லை, இது வந்து கருத்து முரண்பாடா இல்லை கொள்கை முரண்பாடா, சீமானவர்களுக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ தேர்தல்னு வந்துட்டா தேர்தலில் நீங்கள் ஆதரவு தெரிவித்ததான் ஆகணும், அப்போ தானே தமிழ் தேசியம் வளரும். இல்லைன்னா எப்படி சாத்தியம்? அதாவது உலக மக்கள் தொகையில் வந்து 13வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது,
ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 13வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. அப்போ 8 கோடி தமிழர்கள் வாழ்கிற இடத்துல பெரும்பான்மை தமிழர்களால் நாம தேர்ந்தெடுக்கப்பட முடியுமா, இல்ல சிறுபான்மை இருக்கிறவனோட ஆதரவு இருந்தாதான் நீங்க வெற்றி பெற முடியுமா? அப்ப சிறுபான்மை இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா அதுக்கு திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது, பாமக இருக்குது, பிஜிக இருக்குது, அப்புறம் தமிழ் தேச கட்சி இருக்கு. அதுலேயும் தானே தெலுங்கு இருக்கிறோம், அதுலேயும் தானே தமிழ் இருக்கிறான். அப்போ அவனுக்கு நமக்குமான மாற்றுன்னு நம்ம காட்டுறோம்ல. நம்ம மாற்றுனா இது தமிழ்நாடு, இது தமிழர்களுக்கான நாடு, இது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்றதான் நாங்கள் சொல்றோம். யார் வேணாலும் வாழுங்க, ஆனா ஆள்றதுன்னா நீங்க எம்எல்ஏ கூட வரக்கூடாதுன்ற. இப்போ மொழி வழி மாநிலம் எம்எல்ஏ கூட வரக்கூடாது. ஆமா, மொழி நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன். மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது சென்னை மாகாணமா தமிழ்நாடு இருந்தது. அதுல இருந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டு போன கர்நாடகத்துல, கேரளாவில், ஆந்திராவில் கிட்டத்தட்ட 50,000 சதுர அடி தமிழ்நாட்டின் பாதி அளவு வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த பாதி அளவு இருக்கிற தமிழ்நாட்டில் 24 எம்எல்ஏ இருந்தாங்க. பிரிஞ்சு போகும்போது தமிழ எம்எல்ஏவா இருந்தான். இன்னைக்கு ஒரு தமிழ வேட்புமனு தாக்கல் பண்ண முடியுமா? ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் ஒருத்தன் ஜெயிச்சிருக்கானா எம்எல்ஏவா? பண்ண என்ன பண்ணுவான்? இல்லையா, பண்ணலையே. பண்ணா என்ன பண்ணுவோம்? இதை பண்ணவே முடியலையே. ஆனா இங்க ஒருத்தர் கிருஷ்ணகிரி எம்எல்ஏ தெலுங்குல வந்து பதவி பிரமாணம் ஏத்துக்கிறார். யாரு? தமிழ்நாட்டின் எம்பி தெலுங்குல பதவி பிரமாணம் ஏத்துக்கிறார். அப்போ தமிழ்நாடு என்ன வந்தவன் போனவங்களை அவுத்து விட்டு வச்சுக்கிறான்னு கேக்குறேன். அவருடைய தாய்மொழியில ஏத்துக்கிறத விரும்பி ஆந்திராவில ஏத்துக்கின்ற உங்களுக்குதான் மொழி வழி மாநிலம் பிரிச்சு ஆந்திரா கொடுத்துட்டு நீ அங்க போங்கன்ற. நீ தான் எங்க ஊர்ல என்ன விட வேண்டியதான? நீங்க அங்கேயே என்ன விட மாட்டீங்க? கர்நாடகாவில் விடுறீங்களா? கேரளாவில் விடுறீங்களா? விட மாட்டீங்களா? ஒரு மனு தாக்கல் பண்ண விடுறீங்களா? 3-6 தேக்கடியிலே ஒரு தமிழ்நாள் மனு தாக்கல் பண்ண முடியல. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அடிக்கிறான். ஆனா இங்க 8 அமைச்சர் இருக்கிறான், 30 எம்எல்ஏ இருக்கிறான், 10 எம்பி இருக்கிறான். வரவும் போறவங்க எல்லாம் தெலுங்குனதாங்க இங்க தமிழ்நாட்டுல அதிகாரத்துல. அப்புறமா இன்னும் அவங்களுக்கு நான் இடம் கொடுக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாடுனா அது தமிழர்களுக்கானதான். நீ வந்தீங்களா, வாழ்ந்தீங்களா, சம்பாதிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, வாழ்ந்தீங்க வானான்னு சொல்ல. அதிகாரம், பொருளாதாரம் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாதுன்றதான் தமிழர் விடுதலை கட்சியோட நோக்கம். இப்போ ஒரு பக்கம் உங்களுடைய கட்சியினுடைய நோக்கத்தை சொல்லிட்டீங்க, ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு இருக்கு, இன்னும் இப்ப சில தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருடைய நோக்கம் வந்து தமிழ் தேசியம், தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி செய்யணும் அப்படின்னா. இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உச்சகட்டத்தில் இருக்கிற ரசிக நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்ப இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தையும் தொடங்கிட்டாரு. இப்ப அவருடைய அரசியல் பயணத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப விஜயோட அரசியல் வருகையே இப்ப உங்களை போன்ற கட்சியினர் எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னா முதல்ல யார் தமிழர்ன்ற கேள்வி வருது. தாய்மொழி தந்தை மொழி தமிழா இருக்கிறவன் தான் தமிழன். அப்ப தாய்மொழி தந்தை மொழி தமிழா இருந்து அவனுக்கு பிறக்கிற குழந்தை தான் தமிழன். தாய்மொழி தெலுங்கா இருந்து தந்தை மொழி தமிழா இருந்து பிறக்கிற குழந்தை நாங்க தமிழரா ஏத்துக்கிறது இல்ல. இல்ல, விஜய் எங்க சொல்லியிருக்காரு? நாங்க தெலுங்கு, ஹைதராபாத்தை பூர்வமாக கொண்டவர்கள் அவங்களே பேட்டியில சொல்லியிருக்காங்க. இல்ல, விஜய் சொல்லியிருக்காரு? விஜய் சொல்ல வேண்டியது, அம்மாவே சொல்லிட்ட பிறகு விஜய் என்ன சொல்லணும்? விஜயோட அம்மாவே சொல்றாங்க, நாங்கள் தெலுங்கானாவை பூர்வீகம் கொண்ட தெலுங்கு குடும்பம்னு அவங்க பேட்டிலே சொல்றாங்க. பேட்டிலே இருக்கு. தமிழ்நாட்டுல பிறந்திருக்காரு, வைகோ தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்காரு. அப்ப அவன் தமிழ் ஏத்துக்க முடியுமா? இப்ப என் பையன் போய் அமெரிக்கால பிறந்துட்டான், அவன் அமெரிக்கன் ஏத்துப்பாங்க? அமெரிக்கால ஏத்துக்க மாட்டாங்க. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனு, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்னு வரையறை வச்சு இனம் எங்க இனம் இல்ல. பிறப்பால் எப்படி ஒருத்தருடைய குணாதிசயங்களை, குணநலங்களை வந்து பிரிக்கிறீங்க? பிறப்புக்கும் பிறப்புக்கு பிறக்கிற இடத்துக்கும் அவங்களுடைய குணத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்கறேன். அதுக்கும் எங்ககிட்ட ஒரு பழமொழி இருக்கு, தான் கருதி செயல்படவில்லை என்றாலும் தன் குறித்து செயல்படும்னு தமிழன் ஒரு வரையறை வச்சுக்கலாம். என்னதான் அவன் தமிழன் தமிழன் சொன்னாலும் விஜயகாந்த் போய் நின்னது தெலுங்கு பெரும்பான்மை வைரத்துல தான் போய் நின்னாங்க. விஜயகாந்த் பையன் பொய்யான் நின்னா சென்னையில நிக்க வேண்டியதானா? ஏன் அந்த ஊர்ல போய் நிக்கணும்? ஏன்னா அங்கதான் தெலுங்கர்கள் பெரும்பான்மை வாழறாங்க. அப்போ அவனுக்கு தெரியுது இல்ல, நம்மளால இங்க இருக்கிறாங்க, நம்ம இங்கதான் போய் நிக்கணும் அப்படின்னு. என்னதான் நீங்க தமிழர்னு சொல்லிக்கிட்டாலும் குருதி அதை காட்டும். நீங்க கலப்பினத்தை எடுத்து விட்டீங்கன்னா அது தூய வேலையை செய்யாது. அந்த விதத்துல தமிழரே விஜய நாங்க தமிழரை முதல்ல ஏத்துல. இல்ல, இப்ப கடந்த காலங்களில் வந்து தமிழ் வணிகர்களை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கோரிக்கையில வச்சீங்க, பேசுனீங்க. தமிழ் வணிகர்களை ஒன்றிணைக்க வேண்டிய நோக்கம் என்ன? அதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது இன்றைய பொருளாதாரம் வந்து மார்வாடி தெலுங்கர் கையில தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. பொருளாதாரம் நம்ம கையில இல்லைனாலே அதிகாரம் நம்ம கையில இருக்காது. அதிகாரம் நம்ம கையில இல்லைன்னா நிலம் நம்ம கையை விட்டு போயிடும். அப்போ முதல்ல பொருளாதாரத்தை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த தமிழர் வணிகர் சங்கத்தை ஆரம்பிச்சோம். அதன் மூலியமான கட்டமைப்பு வேலைகளை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல, தமிழ்நாட்டுல தமிழ் முதலாளிகளை விட தமிழ் தொழிலாளிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. முதலாளிகள் வர்றதுக்கு அவங்க முன் வரல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தொழில் இது இல்லைன்னு தானே சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து உற்பத்தி பொருளாதாரம் இல்லை, இங்க வந்து சேவை பொருளாதாரம் தான்.
வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சேவை தர பொருளாதாரம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த சேவை பொருளாதாரத்தை அந்த நாட்டில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அந்த சேவையை அவனே பண்ணிக்க போகிறான், அப்போது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒவ்வொருத்தருமே தன்னை சுற்றி இருக்கிற ஒரு 10 இல்லை 20 பேர் எடுத்து யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 பேரில் 19 பேர் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் உற்பத்தி பண்ணால் அவரும் விவசாயியாக இருப்பார். விவசாயத்தை தவிர்த்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் தொழில் ரீதியாக எந்த உற்பத்தியும் பண்ணுறதில்ல. மதிப்பு கூட்டு சேவை தான் செய்கிறாங்க. இரும்பை வாங்கி ஒரு பொருள் செய்வாங்க. சீனாவிலிருந்து பட்டு நூலை மார்வாடி இறக்குமதி பண்ணி இந்திக்கார இறக்குமதி பண்ணி எடுத்து வந்து நம்மக்கிட்ட கொடுத்த பிறகு அதை புடவையாக மாற்றி அதையும் இந்திக்காரே வாங்கி ஒரு ஷாவோ ஒரு மார்வாடியோ அவனே தான் விற்பான். இல்லை அதை நீங்கள் ஏன் செய்யலைன்னு கேட்குற இப்போ தமிழ் கேட்குறாங்கல்ல, இப்போ உனக்கு செய்ய முடியல நான் செய்கிறேன், உன்னால் இறக்குமதி பண்ணி செய்ய முடியும், உனக்கு செய்ய வேண்டாம்னு யாரும் சொல்லலையே, யாரும் தமிழர்கள் செய்கிறது இல்லை. அதுதான் இங்கே சிக்கல், செய்ய முடியலன்றதுனால தான் நம்ம இந்த அதிகாரம் வேணும்னு கேட்குறோம். எப்படின்னா சீனாவில் இருந்து நீ யாரோடனாலும் பொருளை இங்கே இறக்குமதி பண்ணிட முடியாது. இந்திய அரசு அதுக்கான சாதக பாதங்களை வட இந்தியர்கள்ட்ட தான் கொடுத்து வச்சது. ஏன் சீனாவிலேருந்து தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்ணலாம், இறக்குமதி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே இல்லை. வட இந்தியன் தான் இறக்குமதி பண்ணுறான், இறக்குமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு அவனுக்கு தான் இருக்குது. நீங்க அமெரிக்கா போயிட்டீங்கன்னா ரெண்டு கட்சி தான் அமெரிக்கா. இல்ல அது வந்து இப்ப நீங்க சொல்றது மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அரசு சம்பந்தப்பட்டமா நீ கொண்டு வரீங்க, வட இந்தியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தான் அந்த இறக்குமதி பண்ற அனுமதியும் வழங்கப்படுதுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் தமிழர்கள் ஆட்சியில இருந்து என்ன பண்ண போறீங்க? இந்திய அளவுல அங்கேயும் பிரதமரா தமிழர் தான் இருக்கணுமா? அப்ப அப்பதான் தமிழர்களுக்கு நாங்க இந்திய அளவு பிரதமரா போல நாங்க இறையாண்மை இல்ல தமிழ் தேச அரசு வேணும் தான் சொல்றோம். இல்ல வணிக ரீதியா நீங்க ஒருங்கிணைக்கணும்னா கூட மத்திய அரசுடைய துணை தேவை அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஆட்சியில இருந்தா மட்டும் எப்படி வணிகர்களை ஒன்றிணைச்சிருவீங்க, எப்படி பெருகிறீங்க? இப்ப மோடி யார நம்பி இப்ப பிரதமரா இருக்காரு? ரெண்டு பேரும் நம்பிதாங்கிறாரு, ஒன்னு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு ஜனதாதளம். இப்ப அவங்க ரெண்டு பேரும் நினைச்சா அவங்க மாநிலத்துக்கு தேவையானதை அவளால பண்ணிக்க முடியும். என்ன கடைசி நேரத்துல போய் சேர்ந்து அவங்க டிமாண்ட் வச்சிருக்காங்க, இப்ப அவங்க ரெண்டு பேர்லாம் ஆள முடியாதுன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள், அதாவது எந்த விதத்துல வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த விதத்துல பயன்படுத்துறதுதான் இந்த ஓட்டு அரசியலை தவிர. நீங்க 40 எம்பியோ இல்லை 234 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டா உன்னோட தமிழ்நாட்டை வந்து அப்படியே சொர்க்கமாலாம் மாத்திட முடியாது. ஏதோ சின்ன சின்ன வாய்ப்புகளை வைத்து நம்ம மக்களுக்கு எதனா செய்ய முடியுமே தவிர அதை தாண்டி பெருசாக எதுவும் பண்ண முடியாது. இல்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு தமிழர் ஆட்சி அமைச்சிட்டாரு அப்படின்னா மத்தியில யார் இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து உங்களுடைய எம்பிக்களை கொடுத்து தமிழருக்கான உரிமை கொடுத்து வாங்கிட முடியாது. டிமாண்ட் வைக்கிற வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம டிமாண்ட் வைக்க முடியும். இப்ப இருக்கிற 40 எம்எல்ஏ போன வாட்டி 40 எம்எல்ஏ இருந்தாங்க, அது முன்னாடி 40 எம்எல்ஏ இருந்தாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் இருந்தது? ஒரு பலனும் கிடையாது. அதே சுங்கச்சாவடி இருந்தது, அதே மத்திய அரசு திட்டங்கள் இருந்தது, நீட்டு எடுக்க முடியல, ஜிஎஸ்டி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த 40 எம்எல்ஏ என்ன பண்ண முடியும்? இங்கிருந்து எம்பிக்கள் போறாங்க எம்பிக்கள் போறாங்க, எல்லாமே இப்ப கட்சி ரீதியா கொள்கை ரீதியா தான் இணைஞ்ச கூட்டணி திரும்பத்தோட போறாங்க. அங்கிட்ட ஒரு கூட்டணி, கிட்ட ஒரு கூட்டணி. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து அதே மக்கள் தேர்வு செய்து வருட 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அனுப்பிக்கிட்டு தானே இருக்காங்க அவங்களுக்கு. அதுதான் வாய்ப்பு இல்லைன்ற நான் அந்த 40 எம்எல்ஏ போட்டோம், எம்பி போடுறோம், வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன வாய்ப்பு உங்களுக்கு? இப்போ விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இங்க இருந்திருந்ததுன்னா இப்ப நாம் தமிழருக்கு ஒரு 8 சீட்டு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி இப்போ அங்க போய் என்னுடைய குரலை நான் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து போலி ஜனநாயகம். ஏன்னா 100 பேர்ல 30 பேர் ஓட்டு போட்டாலே நீங்க ஜெயிச்சிட முடியும். ஏன்னா இது ஒரு போலி ஜனநாயக முறை. இது சிறுபான்மையால் பெரும்பான்மை ஆளப்படுகிற முறை தான் இந்த தேர்தல் ஜனநாயக முறை. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருந்ததுன்னா இங்க எல்லோருக்குமான எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டேன்னு வச்சு, இலங்கையில இன்னைக்கும் தமிழ் எம்பி போய் பார்லிமெண்ட்ல நின்று நீங்க எங்களை கொண்டுட்டீங்கன்னு பேசலாம். எப்படி பேசலாம்? அங்க விகிதாச்சார பிரிவித்துவம் இருக்குது, 20% தமிழ் இருக்கிறா, அந்த 20% வாக்குக்காக அங்க ஒரு 10 சீட் அவங்களுக்கு ஒதுக்கப்படுது. அதனால உள்ள போய் அவனால பேச முடியுது. இப்ப நான் தமிழ்நாட்டுல 10 சதவீதம் சீமான 8% வாக்கு வாங்கியிருக்காரு, அதனால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காரு, அதனால என்ன பண்ண முடியும்? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நான் அதெல்லாம் சொல்ல, 1 லட்சம் ஓட்டு ஜெயிச்சு சீமான் வாங்குறாரு, 1 லட்சத்து 1 ஓட்டுக்கு மோடி வாங்குறாரு. அப்ப 1 லட்சம் ஓட்டுக்கு இங்க பாயிண்ட் கிடையாது. இல்ல ஆனா விகிதாச்சார தமிழ் தேசிய அரசியல முன்னிறுத்தி வந்த ஒரு தமிழருக்கு இன்னைக்கு வந்து தமிழ் ஒரு 15 வருஷம் உழைப்புக்கு பிறகு இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தானே. ஆமா வளர்ச்சி, நான் இல்லைன்னு சொல்ல, அது வளர்ச்சி. அதுக்காக அவங்க போட்ட உழைப்பை நம்ம மதிக்கிறோம். இந்த தமிழ் தேசிய தமிழ் தேசிய எழுச்சி சீமான் மட்டும் இல்லாமல் சீமானை தாண்டி பலரால் பேசப்பட்டது, பலரோட உழைப்பும் இங்கு போடப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டு இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ் தேசிய வளர்ச்சி 2008 பின்னாடி அது ஏறு முகம் தானே தவிர எங்கேயுமே அது கீழே இறங்கவே இல்லை. அது சீமானால் மட்டும் வந்ததுன்னு சொல்ல முடியாது. சீமானும் ஒரு முக்கிய காரணம். அது இல்லாமல் சின்ன சின்ன அமைப்புகள் இங்கே நிறைய தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமாக எங்களோடு இணைந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்ட மிக மிக நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு, குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க.